வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, சம்பா ரவை வச்சு ஒரு உப்புமா பண்ண போறோங்க. நிறைய பேத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் உப்புமா பிடிக்காது, ஆனா இந்த ரவையில வந்து நான் இந்த மெத்தட்ல வந்து உப்புமா செஞ்சு கொடுத்தீங்களா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் நம்ம விட்டுக்கலாம். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன், இது உப்புமாங்கிறதுனால கடலைப்பருப்பு, நல்ல ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் பச்சை மிளகாயெல்லாம் போடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 வெங்காயமும் ஒரு 2-3 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிருக்கோம், இதிலேயே போட்டுடலாம். இது டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்களும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானது இது சம்பா ரவை உப்புமா. இது வந்து நீங்கள் கிச்சடி மாதிரியும் செய்யலாம், கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கரண்டன்ஸ், இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம், இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம், நான் வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி, சாதா உப்புமாக்கு ரவை உப்புமாக்கெல்லாம் தக்காளி போட மாட்டாங்க. இது சம்பா ரவைங்கிறதுனால தக்காளியெல்லாம் போட்டு நம்ம வந்து கிச்சடி மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுறேன். தேவையான அளவு உப்பு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் இப்போ அவ்வளோதான். இது கடைசி ஸ்டேஜ். இப்போ நம்ம தண்ணி விட்டு, நம்ம தண்ணி பிடிச்சோம்னா சம்பா ரவை போட்டு நம்ம கிளற வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான காலை டிஃபன் இது. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்த உடனே இப்போ நம்ம சம்பா ரவை போட்டு எப்படி கிளறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின இந்த சம்பா ரவைக்கு உப்புமாக்கு தேவையான தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சம்பா ரவை எடுத்து வச்சுருக்கோம், இதை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறணும். இது நல்லா இந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நல்லா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கெட்டி பதத்துக்கு, நம்ம உப்புமா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை கடைசியாக நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தாலும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சூப்பரான சம்பா ரவை உப்புமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உப்புமாவே சாப்பிடாதவங்க, உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த ரவையில் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி.